சும்மா தண்ணியில தூக்கி போடுறாங்க ஒரு தங்களுக்கு 10 20
அவர் போய் அவர் ராஜ்யம் தெரியல அங்க உள்ள சங்கம் போற அவர் வாங்குவாரு என்னன்னா அந்த பாத்திரம் முழுசா தேவைப்படுது அவங்க அண்ணன் ரெண்டு பேர் தான் ராஜ்யம் இருக்கிறாங்கல்ல நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க டைல்ஸுக்கு அதிகமா சங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க சங்கு ஓடுதான் உள்ள இருக்கிறதுல ஓடுதான் மார்பிள்ஸுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அந்த ஜொலி ஜொலிக்காக இந்த கடமை ஓடுதுல அது வந்து லவ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே அதான் கடமை எல்லாம் அதனால பல்பிடி பல்பிடின்னு தெரியல ஆனா நிறைய இது இது மெடிசன் நிறைய ஃபீல் பண்றது கிடைக்கிறாங்க இது சென்னையில கொடுங்க ஊரா எப்படி வாங்க போறானே நீ எப்படி ஏற்றா போல இந்த நேரத்துல இல்ல ஒரு சார் நல்லா போயிடுச்சு நீங்க தண்டா அவன் நோண்டி நோண்டி அவன் எங்கேயாவது சும்மா வந்தா கூட அவனை கிட்டி கிட்டி தடை வாங்கி அவனை கேலி பண்ணதே இவ்வளவு தெரிஞ்ச விஷயம் தானே ஓ இனி வரைக்கும் எவனும் நான் ஒண்ணும் இல்ல வீட்டு குப்பை அடிப்படலாமா தம்பி இந்த அப்ப கல் எடுத்து கல் எடுத்துக்கோ இந்த சாணங்கள் அப்பதான் அவன் குப்பையை உலகம் ஆளுவா இது என்ன பண்ண போறப்ப ரெண்டு பங்கு நான் நீ சொல்லு 500 தந்து வாங்கிட்டு சாப்பிடும் போதும் அப்படிதான் காசு வந்து சிவனை கும்புறவங்களுக்கு சிவனுக்கு எதுக்கு வந்து தெரியும் அந்த பாத்திரம் படம் பார்த்துருக்கியா நீ அந்த படம் பார்த்து தெரியல ஒரு சிவன் படத்துல எப்படி அவரு நாலு நாலு தலைச்சு போயிருப்பார் பிரம்மர் படிக்கிறாரு மூணு முகம் நாலு அஞ்சு முகம் உள்ளவர் அவரு அஞ்சு முகம் உள்ளவர் வாங்க ஃபைனல் டச் ஒரு வீடியோ எடுத்துலாம் ஆமா ஃபைனல் டச் போடுறேன் என்னால இப்ப ஒரு வியாபாரம் அந்த படத்துல அப்ப வந்து கதை பெருமாள் சிவனுக்கு வந்து கல்யாணம் அவரு நாத்திரப்படுற வேலை விளம்பரம் அவர் இதுவா இஞ்சி போனா ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் ஓட்டலாம் அஞ்சு ஒரு அஞ்சு கிலோ மீன் இருக்கும் அவ்வளவுதான் அவருக்கு இதோட 100 அவர் போன் வாங்கிக்கோ செல்வான மீன் கழிட்டா வேணும்
கவருங்க அப்படியே போட்டுருங்க.